பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையாய் அமைய பொதிகையின் வாழ்த்துக்கள். இது உங்கள் நிகழ்ச்சி வணக்கம் பொதிகை. ஒவ்வொரு நாள் நம்ம காலையில எழுந்தோனே நம்ம நினைக்கிற முதல் விஷயம் என்னவா இருக்கும்? இந்த நாள் நமக்கு இனிமையா அமையணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சிகரமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். ஆனா அந்த நாள்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன தோல்வியையோ இல்ல நம்மளோட சந்தோஷத்துக்கு ஏதாவது பாதிக்கிற விதமா ஒரு விஷயம் நடந்துருச்சுனா நம்ம குறை சொல்ற முதல் நாள் அந்த நாளை பத்தி தாங்க. ஏன்னா அந்த நாளை நம்ம குறை சொல்றமே தவிர நம்ம செய்த தவறுகள் மூலமா தான் அந்த நாள் நமக்கு நல்லா அமையலன்றதை நம்ம மறந்துடுறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இனிமையா அமைய ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பொறுமையா செஞ்சோன்னா அந்த நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். இந்த ஒரு அழகான இன்ஃபர்மேஷனோட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு வணக்கம் பொதிகையோட முதல் பகுதியாக திருக்குறள். அருளுடைமை அதிகாரத்தின் 249வது குறள். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருளாதான் அறம், அறிவில்லாதவன் நூலை ஆய்வது போல அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் பகுதியை தொடர்ந்து வணக்கம் பொதிகையின் அடுத்த பகுதியாக யோகம் என்று. யோக பயிற்சி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு வரவிருக்கும் நோய்க்கும் சரி, நமக்கு இருக்கும் நோய்க்கும் ஒரு பெரிய மருந்து யோக பயிற்சின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன ஒரு அருமையான ஒரு மருத்துவம்னு கூட சொல்லலாம். இன்று சௌந்தரராஜன் அவர்கள் என்ன ஆசனம் சொல்லிக் கொடுக்க போறாருன்னு வாங்க நேயர்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த சில நாட்களாக நாம் குருகுலங்களையும் குருமார்களையும் முன்வைத்து பேசி கொண்டு வருகிறோம். இது எதற்காகவென்றால் இன்றும் இந்த நவீன காலகட்டத்திலும் இந்தியா முழுவதும் இன்னும் மரபார்ந்த குருகுலங்களும் குருநிறைகளும் குருமார்களும் இருக்கிறார்கள். ஒருவர் உண்மையிலேயே சரியான யோக மரபை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவில் அதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக மட்டுமே தான் இவற்றை நாம் அறிமுகப்படுத்தி கொண்டே வருகிறோம். அவற்றில் மிக முக்கியமானது வேதாந்த கல்வியுடன் இணைந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக கல்வி திட்டமும் இன்று பரவலாக இந்தியா முழுவதும் இருக்கிறது. அவற்றில் முதன்மையானவர், அந்த கல்வி திட்டத்தை ஏற்படுத்தியதில் மிக முதன்மையானவர் என்றால் நாம் சின்மயானந்த சரஸ்வதி அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களின் மரபில் வந்த அவருடைய சீடரான சின்மயானந்த சரஸ்வதி என்பவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த வேதாந்த கல்வியை கொண்டு சென்ற முதன்மையானவர்களில், வேதாந்த கல்வியின் தந்தை என்று கூட நாம் அவரை சொல்ல முடியும். அவர் சுவாமி சிவானந்தரிடம் தீட்சை பெற்று அதன் பின் தபோவன் மகாராஜ் என்று சொல்லக்கூடிய வேதாந்த ஆசிரியரிடம் முறைப்படி குருகுல கல்வியை கற்று தன்னுடைய பிற்பகுதியில், அதாவது இளைஞராக சென்று குருமார்களுடன் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுடன் செலவழித்து அதன் மூலம் கற்ற கல்வியை கொண்டு தன்னுடைய பிந்தைய காலத்தில் உலகம் முழுவதும் சென்று வேதாந்த கல்வியையும் யோக கல்வியையும் பரப்பியதில் மிக முக்கியமான ஒரு குருநாதர் இவர். இந்த யோகம் சார்ந்த விஷயங்களை முன்வைக்கையில் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய பிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று நாம் ஏற்கனவே இங்கு நாம் அதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிஎம்ஐ சார்ட் என்பது அந்த அந்த அட்டவணையை, நவீன அறிவியல் சொல்லக்கூடிய அட்டவணையை மரபார்ந்த அட்டவணையாக மாற்றி அமைக்கிறார். ஒருவருடைய ஆரோக்கியம் என்பது வெறும் இந்த உடல் சார்ந்த ஆரோக்கியம் மட்டும் முக்கியமல்ல, பாடி மைண்ட் இன்டலெக்ட் என்று சொல்லக்கூடிய உடல், மனம், ஒருவருடைய புத்தி, இந்த மூன்றும் மிகச் சரியாக இயங்கும் பொழுது மட்டுமே ஒருவர் முழுமையான மனிதனாகிறார். அவர் மட்டுமே ஒரு முழுமையான வாழ்வை வாழ முடியும் என்பதை முன்வைத்தவர் சுவாமி சின்மயானந்த சரஸ்வதி அவர்கள். இவர் இந்த பிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய பாடி மைண்ட் அப்புறம் இன்டலெக்ட், இந்த புத்தி, இது இவற்றை பற்றி பேசும் பொழுது இவற்றுக்காக ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழித்து ஒரு சாதகனாக மாற வேண்டும். உடலுக்கு தேவையான பயிற்சிகளை செய்ய வேண்டும் மனம் சார்ந்த பயிற்சிகளை தியானத்தின் மூலமாகவும் பிரத்யாகார பயிற்சிகளின் மூலமாகவும் செய்ய வேண்டும் புத்தி என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆற்றலை மிகச் சரியாக உபயோகிக்க வேண்டும் என்று இவர் முன்வைத்த பாடத்திட்டம் தான் அந்த BMI சார்ட் என்பது இந்த BMI சார்ட் நவீன அறிவியல்ல எப்படி இருக்கு அப்படினா உடல் சார்ந்து மட்டும் இருக்கு உடல்ல இருக்கக்கூடிய உயரம் அவருடைய எடை இது இரண்டையும் கணிக்கக்கூடிய அந்த அட்டவணைக்கு பேர் தான் BMI சார்ட் ஆனால் நம்முடைய குருமார்கள் அல்லது மரபார்ந்த ஒரு டீச்சிங் எப்படி இருக்கு அப்படினா வெறும் உடலை மட்டும் ஒரு முக்கியமான பொருளாக கருதுவதில்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளையும் தான் அவர்கள் மிக முக்கியமாக கருதுகிறார்கள் அப்போ இவர் வந்து ஞான யஜ்ஞம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட உரைகளை இந்த BMI ஐ முன்னிறுத்தி உரை நிகழ்த்தியிருக்கிறார் குழந்தையில் தொடங்கி 8 வயதில் தொடங்கி 80-90 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குமான ஒரு பாடத்திட்டத்தை இவர் முன்வைக்கிறார் குழந்தையாக இருக்கும்போது கற்றுக்கொள்ளக்கூடிய யோக மரபு அல்லது யோக பயிற்சிகள் என்ன மத்தியம வயதில் நீங்கள் வரும் பொழுது ஒரு 30-40 வயது ஆகும் பொழுது நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் 50-60 வயதில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அந்திம காலத்தில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இவை அனைத்துக்குமான ஒரு பாடத்திட்டத்தை சின்மயானந்த மகாராஜ் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இன்று நாம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்க இருக்கிறோம் நேற்று வரை படுத்த நிலையில் செய்த பயிற்சியிலிருந்து சற்று மாறி இன்று வஜ்ராசனத்தில் தொடங்கி செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகளை காண இருக்கிறோம் இந்த பயிற்சியின் பெயர் சுப்த ஏகபாத வஜ்ராசனம் இந்த பயிற்சிக்கு நீங்கள் வஜ்ராசனம் எனும் நிலையில் அமர்ந்து மெதுவாக உடலை பின்புறமாக சாய்த்து உங்களுடைய முழங்கையின் உதவியுடன் கைகளை பின்புறமாக வைத்து தலையை பின்புறமாக தொங்கவிட்ட நிலையில் கீழ் நோக்கி தொங்கிய நிலையில் இருக்கட்டும் இதிலிருந்து மெதுவாக ஒரு காலை மட்டும் வெளியே எடுத்து நீட்டிக்கொள்ளலாம் இதுதான் ஆரம்ப நிலை நாம் இன்னும் பயிற்சிக்குள் செல்லவில்லை இந்த இறுதி நிலையில் கண்களை மூடி உங்களுடைய கவனம் முழுவதும் புருவ மத்தியில் இருக்கட்டும் இறுதி நிலையில் மெதுவாக மூச்சை 3 முறை உள்ளிழுத்து வெளியே விட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை நீங்கள் மூச்சை 3 முறை உள்ளிழுத்து வெளியே விட்ட பின் மெதுவாக தலையை மேலே தூக்கி கையின் உதவியுடன் நேர் நிலைக்கு வந்து காலை மடித்து மறுபடியும் வஜ்ராசனம் என்னும் நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் இது அரை பக்க நிலை உடலின் வலதுபுறம் தேவையான பயிற்சி கிடைத்து விட்டது இதற்கு இணையாக இப்பொழுது இடதுபுறமும் செய்ய வேண்டும் மறுபடியும் பின்புறமாக வந்து உங்களுடைய முழங்கையின் உதவியுடன் நன்றாக பின்புறம் சாய்ந்த பின் தலை கீழ் நோக்கி தொங்கிய நிலையில் இருக்கட்டும் கண்களை மூடிக்கொள்ளவும் மெதுவாக இடது காலை வெளிப்புறமாக திருப்பி அல்லது எடுத்து கால் நீட்டிய நிலையில் 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும் இந்த நிலையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 முக்கியமான பகுதி ஒன்று உங்களுடைய தொண்டை பகுதி அடுத்தது உங்களுடைய புருவ மத்தி இந்த 2 இடத்தில்தான் இந்த பயிற்சியின் மொத்த பலனும் சென்று சேர்கிறது ஒருவருக்கு தைராய்டு சுரப்பி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அல்லது உடல் பருமன் இருந்தால் ஒருவர் கவனிக்க வேண்டியது தைராய்டு சுரப்பியைத்தான் உடல் பருமனுக்காக ஒருவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மிக அதீதமான பயிற்சிகளை செய்துதான் உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்பது மிக தவறான ஒரு கருத்து உடல் பருமனை நீங்கள் மிகச் சரியாக கையாள வேண்டுமென்றால் நீங்கள் நேரடியாக கவனிக்க வேண்டியது உங்களுடைய தைராய்டு சுரப்பியை மட்டும்தான் ஒருவருக்கு தைராய்டு சுரப்பியில் மிகச் சரியாக பிராண ஓட்டம் இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட மிக ஆரோக்கியமான உடல் எடையை வாழ்நாள் முழுவதும் மெயின்டைன் தக்க வைத்து கொள்ள முடியும் இந்த பயிற்சி நேரடியாக உங்களுடைய தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கும் ஒருவருடைய உடல் எடையை மிகச் சரியாக நிர்வகிப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு பயிற்சி ஏனெனில் வஜ்ராசனத்தில் அமரும் பொழுது ஒருவருடைய வஜ்ரநாடி என்று சொல்லக்கூடிய உடலின் மைய அல்லது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு இதுவரை தேக்கி இருக்கக்கூடிய உடலின் விஷத்தன்மை வெளியே செல்வதற்கு வழிவகுக்கிறது அதற்கு இணையாகவே இந்த பயிற்சியின் இறுதி நிலையில் நீங்கள் 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுடைய தைராய்டு சுரப்பியில் இருக்கக்கூடிய இறுக்கம் அல்லது மிகச்சரியாக இயங்காத தன்மை அதில் இருக்கக்கூடிய தேக்கம் இவை 3ம் சரி செய்யப்பட்டு மிகச்சரியான மிக ஆரோக்கியமான தைராய்டு சுரப்பியை அடைவதன் மூலம் உங்களுடைய உடல் எடை படிப்படியாக குறையத் தொடங்கும் அப்போது ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு மிக முக்கியமான பயிற்சியாக இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம் ஆனால் நேரடியாக இதை மட்டுமே நான் 15 முறை செய்துவிட்டு நாளைக்கே நான் போய் வெயிட் மிஷினில் ஏறி இன்னும் உடல் எடை குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அப்படி ஒன்றும் நடந்திருக்காது ஏனெனில் நீங்கள் இந்த நிலைக்கு வருவதற்கு படிப்படியாக மற்ற பயிற்சிகளையும் செய்து இந்த உடலை பழக்கி இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதுவும் அறுசுவையும் இருக்க சாப்பாடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஒவ்வொரு ரெசிபியும் எவ்வளவு எளிமையா செய்யறதுன்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம பொதிகை நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு எளிமையா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் நம்மளோட ரெசிபியில பார்க்க போறோம். வாங்க நேயர்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அன்பான பொதிகை நேயர்களுக்கு. என் பேர் வெற்றி செல்வி மகேந்திரவர்மன். நான் இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சட்னி பண்ண போறேன். ஒரு 5 minutesல பண்ணிடலாம் அந்த சட்னியை. நீங்க ஆபீஸ் கோயிங்னா உங்களுக்கு காலையில இந்த சட்னி பண்ணலாமா, தோசைக்கு என்ன பண்ணலாம், டெய்லி ஒரே சட்னியா இருக்கே அப்படினு யோசிப்பீங்க. நைட் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இந்த இட்லி தோசைக்கு இது வந்து பொங்கலுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சட்னி. சும்மாவே அப்படியேவும் சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்னி, வெங்காய சட்னி. நான் இதை எப்படி பண்றேன்னு பாருங்க, பார்க்கலாமா? வெங்காய சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பெருசு எடுத்துக்கோங்க, புளி ஒரு சிறிய எலுமிச்சம்பழ அளவு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சிறிய புளி, கொஞ்சம் அதே அளவுக்கு வெல்லம், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, உப்பு தேவையான அளவு. 2 வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இந்த 2 வெங்காயத்தை நீங்கள் எப்படியும் ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கலாம் சைஸ். நான் அதை அரைக்க தான் போகிறோம் பச்சையாக. வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் 2 வெங்காயம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சட்னி, வெங்காய சட்னி. கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, அதே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த காஷ்மீரி மிளகாய். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு சட்னி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் அது. இது ஒரு 4-5 மிளகாய் போடுறேன் நான் இதில். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இது எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பச்சை வெங்காயம் போட்டதுனால உங்களுக்கு வாசனை வரும்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதில் நம்ம புளி வெல்லம் போட்டிருக்கனால அது டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை வராது, சூப்பராக இருக்கும். இன்னும் சட்னி இப்போ தானே இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சட்னி ரெடி ஆகிடும், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம் நாம். இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் ஒரு தாளிப்பு ஒன்று போடுறேன் பாருங்கள். இதை இப்போ நான் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டேன் சர்விங் பிளேட்டுக்கு. ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ. என்ன போட்டிருக்கேன்? கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு, தாளிப்பும் போட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர். உங்களுக்கு சூப்பர் கலராக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இட்லியோட சுட சுட இட்லியோடு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஊத்தாப்பம், தோசை, இட்லி அவ்வளோ அருமையாக இருக்கும். வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் நீங்களே அசந்து போவீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணிட்டோமா, சட்னி ரெடி பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வெற்றி செல்வி மகேந்திரவர்மன். நன்றி. இல்லத்தின் செல்வங்கள்ல நமக்கு கோழி வளர்ப்பை பத்தி டாக்டர் வீரமணி அவர்கள் என்ன சொல்றாருன்றதை வாங்க நேயர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இல்லத்தின் செல்வங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம வந்து அசில் இன கோழிகள் மற்றும் சண்டை கோழிகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து இந்த கோழி இனங்கள், கோழிகளை தாக்கக்கூடிய நோய்கள் பற்றி பார்த்தோம். அதில் வந்து முக்கியமாக நச்சுயிரி என்னென்ன வரும், அதை எப்படி பாதுகாக்கணுன்றதை பார்த்துட்டோம். அடுத்து நுண்ணுயிரினால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நுண்ணுயிரி நோய்கள் முக்கியமாக பரவுறது எதனா மூலயம்னா நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் மூலயமா தான். அந்த தண்ணீரோட தன்மை மாறும்போது நம்ம சுத்தமான தண்ணீர் கொடுக்காம தண்ணீரில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது மூலயமா இந்த நுண்ணுயிரி நோய்கள் வந்து கோழிகளுக்கு வருது. அது முக்கியமாக இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த நுண்ணுயிரிகள் அதாவது பாக்டீரியாக்கள் உள்ளே போகும்போது அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து சுவாச சம்மந்தப்பட்ட நோய்களை தான் உண்டாக்குது. அப்போ அதுங்களுக்கு வந்து சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் தான் இதனால் வருது. அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருந்தால் இந்த மாதிரி நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அதே மாதிரி அது வைத்திருக்கிற இடம் கொஞ்சம் காற்றோட்டமாக இருந்ததுனாலும் சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது. இப்போ இந்த நுண்ணுயிரி நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆன்டிபயோட்டிக் தேவைப்பட்டால் நம்ம கொடுத்தா போதுமானது. இருந்தாலும் இந்த நுண்ணுயிரி நோய்கள் வந்ததுக்கு அப்புறமும் நம்மளால் சிகிச்சை பண்ணியும் நம்ம அதுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த நோய்களை. அந்த மாதிரியான நுண்ணுயிரியல் நோய்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈக்கோலை அப்படிங்கிற ஒரு சளி சம்மந்தப்பட்ட நோய், இன்னொன்று வந்து அந்த தலை வீங்கி நோயின்னு சொல்லுவாங்க, அதாவது தலையும் அதோட கண் பகுதியை சுற்றி வீங்கி போயிடும், அது கொரைசா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான நோய்கள். அதே மாதிரி சிஆர்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான நோய்கள் தான் வந்து நுண்ணுயிரினால் வரக்கூடிய நோய்கள். இந்த நுண்ணுயிரி நோய்கள் வந்தது அப்படின்னாக்கா அந்த ஒரு நோய்கள் என்ன அதுக்கு உண்டான சிம்டம் என்ன காமிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான ஆன்டிபயோட்டிக் எதுங்கிறத தேர்வு செய்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த நோய்கள்லேருந்து நம்ம கோழிகளை காப்பாற்ற முடியும். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த நுண்ணுயிரி நோய்கள் வர்றது முக்கியமாக தண்ணீர் மூலமாக தான் பரவுது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருந்தால் இந்த நோய்கள் வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்போ கொடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம எப்படி சுத்தமாக கொடுக்கணும் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் இந்த கோழிகளுக்கு இது செல்லப்பறவைகளாக தான் நம்ம வளர்க்குறோம், அப்போ கொஞ்சமான எண்ணிக்கையில் தான் நம்ம வளர்ப்போம். அதனால் இது கொடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து காய்ச்சி ஆற வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி காய்ச்சும் போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலை, மஞ்சள் தூள், ஜீரகம் இதை 3ஐயும் தண்ணீரில் போட்டு அதை காய்ச்சிட்டு அந்த காய்ச்சி அந்த தண்ணி ஆற வைத்து இந்த கோழிகளுக்கு கொடுத்து வந்தோம்னா இந்த நுண்ணுயிரினால் வரக்கூடிய நோய்கள் வராமல் இந்த கோழிகளை நம்மளால் காப்பாற்ற முடியும். அப்போ இந்த நுண்ணுயிரி நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுங்க இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் காத்தோட்டமான இடம். இதுதான் நம்ம வந்து நுண்ணுயிரி நோய்களை முக்கியமாக பார்க்க வேண்டியது. வணக்கம் பொதிகையின் அடுத்த பகுதியாக நம் விருந்தினர். இன்று நம் விருந்தினர் பகுதியில் மூத்தோர் நல ஆர்வலர் ஆர்டி நமச்சிவாயம் ஐயா அவர்களை தான் சந்திக்க போறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போலாம். பொதிகை தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு மிக முக்கியமான விஷயம் அன்புங்கிறது. அந்த அன்பு கிடைக்கலன்னா அவன் வாழ்க்கையே அல்லல் பட்டு போகிறது. அதுதான் அவனை வாழ வைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அன்பை கொடுத்தவர்கள் நம்முடைய முதியவர்கள், இதில் ஒன்றுமே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட முதியவர்கள் தனக்காக மட்டும் பாடுபடாமல் அடுத்த தலைமுறைகளுக்காக இன்னும் அந்த அன்பை கொடுத்து அவர்கள் அவர்களை விட முதியவர்களாக இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அது, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்த ப்ரோபஸ் என்ற ஒரு இயக்கம் நம்ம சென்னையில் இயங்கிட்டு இருக்கு. அந்த ப்ரோபஸ் மூலியமாக ஒரு சீனியர் சிட்டிசன்ஸில் இருக்கிறவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறமா அவங்கள விட சீனியர் இருக்கிற முதியவர்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த அமைப்பினை சேர்ந்த திரு நமச்சிவாயம் அவர்கள், இவர் முன்னாள் தலைவர், இவர் தான் இன்றைய நம்பிருந்தனர் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கிறார். இவரிடம் நிறைய இந்த ப்ரோபஸ் இயக்கத்தை பற்றி அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய பேசலாம், அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். முதலில் பொதிகை தொலைக்காட்சிக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். ஓகே சார், உங்களை ரொம்ப இந்த ஸ்டூடியோவில் நம்பிருந்த நிகழ்ச்சியில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு வயசான காலத்துலேயும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம ஒரு ரெஸ்ட் எல்லாருக்குமே ஒரு தேவை. பட் ஆனாலும் இன்னும் நம்ம உழைக்கணும், நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ப்ரோபஸ் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, அதாவது இது எதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது? ப்ரோபஸ் கிளப் என்பது 1966 யுனைடெட் கிங்டமில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1974 நியூசிலாந்து, 80 Australia, 82 Canada, apdi nariya paravi. Ipo India ku 1990 lende India alke vandirukku. In the Probus Club. Idhonodiye nokam enbadu retire aanadukapparam veetil ukkarndu kondu edhiyum seiyamal mattorroda pazhagi avangaloda alalavai avangaloda தேவைகளை நாம பூர்த்தி செய்து கொண்டு நாம அமைக்கணும் என்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த Probus Club வந்து. Probus என்பது professional businessman. அது PRO professional வந்து PRO எடுத்துக்கிட்டு businessmanல BUS எடுத்துட்டு இந்த Probus என்ற கிளப்பை வந்து இங்கிலாந்துல 1966 ஆரம்பித்தாங்க. முக்கியமா இது fellowship-க்காக தான் இந்த முதலில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கழகம் வந்து இப்போ உலக அளவில் ஒரு 4000க்கு மேல இந்த கிளப் இருக்குது. இந்தியால வந்து இப்போ வந்து ஒரு 20 ல இருந்து 30 கிளப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Probus Club. மற்றவர்களுக்கும் சொசைட்டிக்கும் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு Probus Club of Chennai ஒரு 1992 லே ஆரம்பித்து நாங்கள் சில்வர் ஜூபிலியும் கொண்டாடி விட்டோம். 30 வருடமாக நாங்கள் நடத்தி வருகிறோம். ஓகே, இதுல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இது வரைக்கும் இருக்காங்க சார்? அது பிகினிங்ல ஒரு 30 பேர் 20 பேர் சேர்ந்திருக்கலாம். இப்போ பிரசன்ட் இந்த இதுல வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க? एक्चुअली Probus Club Madras எங்க கிளப் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அது வந்து 93 வருடங்களாக இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க தான் எங்களை ஸ்பான்சர் பண்ணி கனிமரா ஹோட்டலுக்கு அழைத்து வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நீங்களும் ஆரம்பிக்கவும் ஒரு 20 பேரை கூப்பிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது. அது இன்று 350 பேர் இருக்கிறாங்க. எங்க கிளப்ல வந்து செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், பிசினஸ்மேன் எல்லா வகையான மெம்பர்களும் எங்கள் இதில் எங்கள் கிளப்பில் இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து நிச்சயமா ஒரு பிரசிடென்ட் அந்த மாதிரி எல்லாம் வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? சோ அப்ப வந்து எப்படி நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? யாராருக்கெல்லாம் இந்த பதவி கொடுத்தா இவங்க கரெக்ட்டா இத செய்வாங்க அப்படிங்கற மாதிரி? எங்க Probus Club வந்து தமிழ்நாடு சொசைட்டி ஆக்ட்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதாவது 20 பேருக்கு மேல நடத்தக்கூடிய கழகங்கள்லாம் தமிழ்நாடு சர்க்காருடைய ரூல் பிரகாரம் சொசைட்டி ஆக்ட்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வருடாவடம் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ணணும். ஆனால் எங்களுடைய அமைப்பினுடைய பைலா பிரகாரம் 2 வருடங்களுக்கு ஒரு தடவை பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் என்று எலெக்ஷன் நடத்தி நாங்கள் வந்து அதை மெம்பர்களை தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் வந்து ஒரே ஆள் வந்து சில அமைப்புகளில் வந்து ஒரே நம்பர் வந்து 30 வருஷமாக வந்து பிரசிடெண்ட் ஆகிருப்பாங்க. எங்கள் இதில் அப்படி கிடையாது. ரோட்டரி கிளப்பில் என்ன நடக்குதோ அதே மாதிரி அவங்க ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு ஒருக்குன்னு மாற்றுவாங்க. நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு மாற்றி தேர்ந்தெடுத்து டெமோக்ராட்டிக் இதில் ஒரு எலெக்ஷன் நடக்கும், போட்டிகள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். போட்டிக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுவோம். அது ஏன்னா நாங்கள் வந்து ஃபெல்லோஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் இது கான்டெஸ்டிங். உங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு பொறாமையாக இருக்குது. இந்த வயசுலலாம் நம்ம வந்து நிச்சயமாக இந்த அளவுக்கு எந்துவாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னுடைய வயது வந்து நாங்கள் வந்து எங்கள் Probus Club-ல வந்து வயது கேட்கும்போது நாங்கள் ஐ ஆம் 60 years ஓல்டுன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, என்னுடைய வயது இப்போது 84. நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது 84 யங் என்று தான் நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளுவேன். சரி, இந்த அமைப்பு மூலம் நீங்கள் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் கிளப்பில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கூடுவோம். ஓகே, அந்த கூட்டம் இப்படி வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்னு பேர் அதுக்கு. ஓகே, இது போக நாங்கள் வந்து ரஷ்யன் கல்ச்சர் சென்டரோட கூட்டி 3 விழாக்கள் நடத்துகிறோம். ஒன்று இன்டர்நேஷ்னல் எல்டர்ஸ் டே அப்படின்னு ஒரு ஒன்று. அது எப்போதுமே அக்டோபர் 1 உலகம் பூரா கொண்டாடுது. ஓகே, நாங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் டே எல்டர்லி வந்து அக்டோபர் 1 ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் அவங்களோட சேர்ந்து நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். அன்று வந்து சொசைட்டியில் வந்து மற்றவர்களுக்காக நல்ல உதவி செய்து இருக்கிற சீனியர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு Probus அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுப்போம். அதுபோக Probus கிளப்பில் வந்து நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு Probus ரெக்கக்னிஷன் அவார்டுன்னு அன்றைக்கி கொடுப்போம். நாங்கள் இது வந்து எல்டர்ஸ் டே ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை ஒட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், பப்ளிக்காக போட்டிகள் நடத்துவோம். கேரம், செஸ், தென் குக்கிங், கராக்கி, இந்த மாதிரி குவிஸு, இந்த மாதிரி வந்து நிறையா வருவாங்க. காலையில் ஆரம்பித்தா சாயங்காலம் வரைக்கும் அது நடக்கும். அது இல்லை, இதில் ஒன்லி சீனியர் சிட்டிசன்ஸ் பீப்புள் மட்டும்தான். ஒன்லி சீனியர் சிட்டிசன், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வர முடியும். எதுனாலும் வரலாம், பப்ளிக் யாருனாலும் வரலாம். ஓகே, நாங்களும் கலந்து கொள்வோம். பப்ளிக் யாருனாலும் வருவாங்க, நிறைய லேடிஸ் வருவாங்க. அதெல்லாம் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த எல்டர்லி அன்றைக்கி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் பரிசுகள் கொடுப்போம், அவார்டு கொடுப்போம். பிறகு அதுக்கு அடுத்தாப்பில் வந்து சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14, அதுவும் நாங்கள் ரஷ்யன் கல்ச்சர் சென்டரோடு கூடி அதுலேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து நல்லா பண்ணுறவங்களுக்கு ப்ரோபஸ் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுப்போம். இப்போ இப்பொழுது வந்து இப்போ செஸ் போட்டியில் வந்து நல்லா ஒருத்தவர் அவர் நாங்கள் 6 வருஷத்துக்கு முன்னால் தான் கூப்பிட்டு அவருக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உலக அழகி போட்டியில் வந்து குழந்தைகளுக்கு நடந்தது, அது கிரீஸில் நடந்தது. அந்த கிரீஸில் போய் நம்மளுடைய நம்ம நாட்டிலேருந்து அங்கே போய் இருந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ண ஒரு காமாட்சிங்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் போடுவோம். ஃபேன்சி ட்ரெஸ் சின்ன குழந்தைகளுக்கு வருவாங்க, ரொம்ப நல்லா வரும், எல்லோரும் வருவாங்க. பப்ளிக் தான், எல்லா பப்ளிக்கு, ப்ரோபஸ் கிளப் மெம்பர்ஸ், பேர குழந்தைகளும் இது பண்ணிக்கலாம். பட் இது எப்படி சார் பப்ளிக் பப்ளிக்கு நாங்கள் வந்து பேப்பரில் அட்வர்டைஸ் போகணும். ஹிந்து பேப்பரில் சொல்லுவோம், அவங்க ஃப்ரீயாக அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரோபஸ் கிளப் சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். வர்றவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்து, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஒரு 20-30 பேர் வருவாங்க. அதற்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே மார்ச் மாதம் நடக்குது. அதுவும் ரஷ்யன் கல்ச்சர் சென்டரோடு. ஆக்சுவலாக ரஷ்யாவில் வந்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வந்து பப்ளிக் ஹாலிடே ரஷ்யாவில். ஆனால் இங்கே வந்து நாங்கள் அதனால் அன்றைக்கி நடத்த முடியாது, அதுக்கு 2 நாள் கழித்து நாங்கள் நடத்துவோம். அதே மாதிரி இது சொசைட்டியில் வந்து யாராவது பெண்கள் நல்லா செஞ்சுதாங்க, பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதனால் அது வந்து ஒரு வரவேற்பு கிடையாது. யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து உடனே கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் அன்றைக்கி ப்ரோபஸ் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸு கொடுப்போம். இது போக மெயினாக அனதர் ஆக்டிவிட்டி வந்து ஸ்காலர்ஷிப். குழந்தைகளுக்காக பொதுவாக கார்பரேஷன் பள்ளிக்கூடம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், சில்ட்ரனில் புவர் பிலோ த பவர்ட்டி லைன், புவர் பீப்புள் அங்கே நிறைய படிக்கிறாங்க. கொஞ்சம் படிக்கிற அப்புறம் ஸ்கூலுக்கு 2, 3, 4ன்னு சொல்லி நாங்கள் வந்து இதை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 40 பேருக்கு கொடுத்து ஆரம்பித்து, இந்த பேண்டமிக் பீரியடில் நாங்கள் கொடுக்க முடியல, அதுக்கு முந்தின வருஷம் 500 பேருக்கு கொடுத்தோம். எங்கள் கிளப்பில் வந்து இந்த மாதிரி என்டோமெண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குற குளம் இதுக்கு ஒவ்வொரு டோனருக்கும் நாங்கள் ஒரு கடிதம் எழுதுவோம். உங்களுடைய பணம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இந்த குழந்தைக்கு இன்று கொடுக்க போயிடும், நீங்களும் வந்து நேராக கொடுக்கலாம். ஸோ அவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க கையால் அவங்க செக் கொடுக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும், நம்மளோட பணம் இவங்களுக்கு போய் சேரும். அதனால இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ 40 பேர் ஆரம்பிச்சது இன்னைக்கு 500 பேருக்கு கொடுக்க முடியும் என்றால், அதாவது நிறைய பேர் ஆட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து நிறைய டொனேஷன் கொடுத்துருக்கேன்ப்பா, ஆனால் அந்த பணம் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல, உங்களுடைய கிளப் மட்டும்தான் இதை எங்களுக்கு எழுதி என்னுடைய பணம் இந்த குழந்தைக்கு போகிறது என்று சொல்லுகிற குழந்தை தான் திருப்பி திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஜென்ரலாக இந்த பப்ளிக்காக பண்ணுறது. பட் எனிவே மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் டொனேட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஸை வந்து நடத்துறதுக்கு வந்து டொனேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி சார் வருது? டொனேஷன் எங்கள் வந்து எங்கள் கிளப்பை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து எங்களை வந்து ஐடிஜி கொடுக்கறதுக்காக அங்கீகரித்திருக்கிறது. ஓகே, ஸோ நாங்கள் வாங்கும் பணத்துக்கு அவங்களுக்கு ஐடிஜி சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க முடியும், ப்ரோபஸ் கிளப். ஸோ அதனால் ஒரு காரணம், அதனாலேயும் கொடுக்குறாங்க. பிறகு இந்த மாதிரி நிறைய மற்ற உதவிகள் செய்யும் போது நாங்கள் பப்ளிக் இந்த சொல்லும்போது அவங்களே மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த சில்வர் ஜூப்ளின்னு கொண்டாடினோம் 2007 வருது, 25 வருஷம் வருது. அப்போது நான் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஓகே, அந்த சில்வர் ஜூப்ளியில் நாங்கள் என்ன நினச்சோம், இந்த ஏழை முதியோர்கள் அவங்க நிறைய பேர் மருந்து கூட வாங்க முடியாமல் இருக்காங்க, ஆதரவு இல்லாமல் அவங்களுக்கு வந்து சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கொஞ்சம் போக முடியாத பட்சமா இருக்கும். இந்த மாதிரி கேட்டாட் ஆபரேஷனுக்கு பண்ணனும், அதுக்கு ஒரு பணம் வேணும் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் இருக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரியும் சில முதியோர்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு சொல்றதுனால நாங்க சில்வர் ஜூப்ளி மெடிக்கல் பெனிஃபிட் ஃபண்ட்னு ஒன்று அந்த சில்வர் ஜூப்ளியில் ஆரம்பித்து ஒரு அப்போ வந்து ஒரு 10 lakhs நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அதை வைத்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஒரு நபருக்கு ஒரு வருடத்துக்கு மேக்ஸிமம் 10,000 ரூபா கொடுப்போம். இன்னும் நிறைய ஒருத்தருக்கே கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா? அது வந்து எப்படி நாங்கள் எப்போறோம்னா எங்கள் மெம்பர்ஸ் தான் சொல்லி போய் இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க, ரெக்கமெண்ட் அதுக்கு ஒரு கமிட்டின்னு இருக்குது, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணி அந்த கமிட்டியில் அக்செப்ட் பண்ணி நான் அந்த பேண்டமிக் பீரியடில் வந்து எங்கள் பிரசிடெண்ட் வந்து நேராக அவங்க வீட்டுக்கே போய் கொடுத்துட்டு வந்தார். மற்றபடி இல்லைன்னா அவங்கள நாங்கள் வந்து எங்களுடைய மாதாந்திர மீட்டிங்கில் கூப்பிட்டு அன்னைக்கு கொடுப்போம். நாங்கள் பேண்டமிக் இந்த 2 வருஷத்தில் எங்களால் பண்ண முடியும், இனிமேல் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு ஓரளவு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம். பேண்டமிக் பீரியடில் பார்த்திங்கன்னா முதியோர்கள் தான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ நிறைய இழப்புகள் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிங்க? நீங்கள் ஏதானும் ஒன்று கொஞ்சமாவது ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்போ தான் வந்து அந்த பேண்டமிக் பீரியட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அப்போ என்ன நீங்கள் பண்ணிங்க? அந்த மாதிரி பேண்டமிக் பீரியடில் ஹெல்ப் ஏஜின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. ஓகே, அது வந்து ஆல் இண்டியா நிறுவனம். அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன், பெய்டு எம்ப்ளாயீஸ். அங்கே அவங்க வந்து ஜென்ரலாக வந்து முதியோர்களுக்காக தான் நிறையா உதவி செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப நாள் நடக்கல, அவங்களுக்கு நிறையா டொனேஷன் இதெல்லாம் வருது. அவங்க தான் அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூமில் பண்ணாங்க. ஜூமில் ஒரு ஆல் இண்டியா மீட்டிங் பண்ணாங்க. ஆல் இண்டியா மீட்டிங்க அப்போ தான் நாங்கள் இப்போ முதியோர்களில் வந்து நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் அதை உபயோகிக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், டெஃபினட்டாக. ஆனால் அவங்க ஹெல்பேஜில் தெரியும் யார் யார் வந்து மற்ற முதியோர்கள் ஆர்கனைசேஷனில் யாருக்கெல்லாம் தெரியும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மீட்டிங் நீங்கள் வாங்க, ஜூம் மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் கலந்துக்கிட்டேன். மொதல் கலந்துக்கிட்டது ஜூம் மீட்டிங்கில், அதில் கலந்துக்கிட்டேன். அந்த கலந்துட்டுருக்கும்போது தான் என்னை அன்றைக்கி வந்து ஒரு ஹிந்து நிருபர் வந்து அன்றைக்கி அந்த மீட்டிங்லையும் கலந்தாங்க. அவங்க அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி ஜூமில் வந்து இந்த மாதிரி அப்போ எனக்கு 82 வயசு இவர் வந்து கலந்துருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டவுன் டவுனில் ஒரு ஆர்டிக்கலில் இப்போ அவங்க ப்ரெஸ் வச்சுட்டாங்க. ஓகே, என்னை பற்றி, அதாவது நியூ நார்மலில் இந்த 82 வயது முதியோர் என்ன பண்ணுகிறார், எப்படி அவர் கழிக்கிறாருங்க பற்றி இது போட்டாங்க. இதை வச்சு நாங்கள் எங்களோட ஆர்கனைசேஷன் நம்மளும் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் நடத்தலாமே. அதுக்கு முன்னால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் வாக்கிங் குரூப் ஒரு 10 பேர் இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும். நாங்கள் ஜூமில் அதில் வாரம் நாங்கள் மீட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதை சொல்லி முதல்ல எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க, ஜூம்லாம் எதுக்கு நமக்கு கஷ்டமான இல்லை பண்ணணும்னு சொல்லி முதல்ல எல்லாம் இப்போ நல்லா தேர் ஆல் யூஸ் டு ஜூம். ஓகே, ஆமாம். இப்போ கூட நிறைய இப்போ எங்கள் ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்து போன சனிக்கிழமை நாங்கள் வந்து மீட்டிங் போட்டோம், ஜூம்லேயே போடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இது சேஃப், இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனால் சில பேர் வந்து நேராக மீட் பண்ணி பேசி ஹலோன்னு சொல்கிறது அது நிறைய பேர் விரும்புவாங்க இல்லையா? அதனால் ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 2 years ஃபிசிக்கல் மீட்டிங் நாங்கள் அன்றைக்கி போட்டோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் வந்து கல்ச்சரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் விங்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ப்ரோபஸ் கிளப்லேயே. இது வந்து ஒரு நியூ ஆக்டிவிட்டி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது. அதில் வந்து முதல்ல நாங்கள் வந்து ஒரு ஃபுல் லெங்க் ட்ராமாவே போட்டிருக்கோம் 1.5 மணி நேரம். டெஃபினட்டாக நம்மளுக்கும் இந்த வயசில் நடிக்கணும். உங்களுக்குலாம் நாடகங்கள் ஒரு பிரசன்ட் அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் ராமசாமி கிரிப்பா, அவருக்கு 90 வயது முடிந்து விட்டது. அவர் வந்து அந்த காலத்தில் ட்ராமாவை நிறையா போட்டிருக்கிறார். அவர் தான் எங்களை ஊக்குவித்து ஃபுல் லெங்க்த் காத்தாடி ராமூர் தான் அந்த ட்ராமாவில் வந்து நடித்து இப்போ பொதிகையிலலாம் வந்தது அந்த காலத்தில். நாங்கள் அதை போட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசர் போட்டோம். வசனங்கள்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கோங்க? கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ப்ராம்ப்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் சிலவங்க மறந்துடுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஆனால் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது, அவ்வளோ மறக்க முடியல. 80% சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். மறந்துட்டானே யாராவது எடுத்து கொடுத்துருவாங்க, அது நாங்கள் இது பண்ணிடுவோம், யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஜூலிய சீசர் போட்டோம். பிறகு அந்த காலத்தில் சகஸ்ரநாமம் நடித்த இது பேர் உண்மையை வர சுயமரம் அப்படிங்கிறது கலைமாமணி துரை எங்களுக்காக அதை சுருக்கமாக நடத்தி எங்களுக்கு நடித்து எங்களுக்கு இது அவர் இது பண்ணார் அதை போடணும். ஸோ அது போக எவ்ரி இயர் டிசம்பர் மாதம் நாங்களாகவே எங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு கூட போய் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அதுவும் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து 2 முதியோர் இல்லங்களுக்கு நாங்கள் வருடா வருடம் போவோம். ஒன்று வந்து விஸ்ராந்தி ஜனவரி 1 இல்லை 2 எங்கே போய்விடுவோம். இன்னொன்று ஆனந்தம்னு இதில் அம்பத்தூரில் இருக்குது, அங்கே நாங்கள் போவோம். அங்கே போய் நாங்களும் டான்ஸ் ஆடணும், நானும் டான்ஸ் ஆடுவேன். ஓ வெரி நைஸ். சும்மா அவங்கள என்டர்டெயின் அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களும் ஆடுவாங்க. இந்த விஸ்ராந்தியில் போவோம், மே 1 போனோம். அங்கே 95 வயது பாட்டி அபிநயம் பிடிச்சி டான்ஸ் ஆடினாங்க. இந்த மாதிரி இது வருடம் போவோம். இந்த இதில் இது 2015 பெரிய ஃப்ளட்டு வந்தது பாருங்கள். நிறைய சின்ன சின்ன சீனியர் சிட்டிசன் ஹோம்ல எல்லாம் வெள்ளம் உள்ளே போயிடுது. வெள்ளம் உள்ளே போய் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் அந்த வெள்ளம் கூட ஃபுல்லாக தண்ணி வடியில் அங்கே போய் எங்களால் என்ற உதவிகள் போய் செஞ்சுட்டு வந்திருக்கோம் நாங்கள். தேர் ஆல் வெரி ஹாப்பி. அதே மாதிரி தான் அந்த தக்கர் பாபா ஸ்கூல் வந்து அங்கேயும் வெளில போய் ஸ்ரீநகரில் அவங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இதாக எடுத்து நாங்கள் வந்து ஒரு 80,000 ரூபா அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. யாரார் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அன்றைக்கி வந்து ஒரு விழா நடத்தி நமது வைஸ் பிரசிடென்ட்டு அன்றைக்கி வந்து எங்களெல்லாம் ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு. நான் வந்து ப்ரோபஸ் கிளப் சார்பாக நான் வந்து ஒரு அவார்டு வாங்கினேன். அது ரொம்ப மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுக்கு. அப்புறம் இது ஃபாரின் கண்ட்ரிஸ் ரிலேட்டட் இந்த ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் யூஸ் டு கோவா எப்படி? அது இல்லை, நாங்கள் வந்து எப்போதாவது அங்கே போனால் எங்கள் என்னுடைய ஒரு நண்பர் வந்து மலேசியா போனார். ஓகே. அப்போ அங்கே போயிருக்கிற டயத்தில் அங்கே அப்போ கண்டுபிடித்து ப்ரோபஸ் கிளப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடித்து அவங்களுக்கு ஃபோன் செய்து அவங்க மீட்டிங்கில் இந்த வீக்லி மீட்டிங்கில் போய் சேர்ந்துக்கிட்டார். இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஜப்பான் காமக்குரான்னு ஒரு ஊர், ப்ரோபஸ் கிளப் காமக்குரா. ஜப்பானில் மட்டும் 100 கிளப் இருக்குது ப்ரோபஸ் கிளப். அவங்க வந்து சென்னைக்கு வந்தாங்க. அவங்க வந்து எங்களை வந்து அந்த இன்டர்நேஷ்னல் வெப்சைட் இருக்குது பாருங்கள், எங்கள் இதை பார்த்து எங்களுக்கு மெயில் போட்டு நாங்கள் வருகிறோம்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக 2 நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி நாங்கள் பண்ணி அவங்க மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் போகணுன்னு சொன்னாங்க. போய்ட்டு எங்களுடைய மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. தச்சையெல்லாம் அந்த டயத்தில் மந்த்லி மீட்டிங் டயத்துலேயும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கலந்துக்கிட்டு தேர் ஆர் ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ நாங்கள் அவங்க மாதிரி வர்ற மாதிரி இங்கே யாரும் போகிறது ஜாஸ்தி இல்லைன்னு வைங்களேன். அதனால் நாங்கள் மலேசியா தவிர வேறு எங்கேயும் ப்ரோபஸ் கிளப்பு போன ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரோபஸ் குளோபஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து every 3 months அவங்க கனடாவோட சேர்ந்து ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துவோம். அது நாங்கள் பேசுவோம், அவங்களும் ஏதாவது பேசுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு வெளிநாட்டுகளில் அந்த ப்ரோபஸ் கிளப் ஜப்பான் இங்கே வரும்போது எங்களுக்கு அவங்களுடைய கொடி அவங்களுக்கு வந்து ஃப்ளாக் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு. ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சீனியர் சிட்டிசன்னா 60+ இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்களா இல்லை பிஃபோர் தட் இருக்கிறவங்களும் அந்த ஏஜ் குரூப்? இல்லை, எங்கள் கிளப்பில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸை வந்து நாங்கள் வந்து இந்த கிளப்பில் சேர்றதுக்கு வந்து 50 வயதுக்கு மேலேன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. 50லேருந்து 60க்குள்ளே சேர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். 60 வயசு மேலே எப்படி இந்த கிளப்புக்கு வராங்கன்னா பை வேர்ட் ஆஃப் மவுத். நாங்கள் அங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இங்கே சேர்ந்துருக்கிறவர் வந்து இன்னொருத்தர் சொல்லி இந்த கிளப்பு நல்லா நடத்துது ஆக்டிவாக இருக்குன்னு அவர் கூப்பிட்டு வர்றது தான். எங்கே இருக்கிற புதுசாக சேரணும்னா அவர் வந்து எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கு கூப்பிட்டு வருவார். இந்த பிரசிடென்ட் அந்த கமிட்டிக்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நாங்கள் எல்லாம் ஒத்து விட்டோன்னா அவருக்கு அவர் வந்து இது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஆமாம் வந்து எங்களுக்கு சேர்த்துக்கிடுவார். ஓகே. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சார். இப்போ முதியோர்களுக்காக அவங்களுடைய நலன்கள் கருதி உங்களுக்கு உங்களோட தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்குது இப்போ, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதியோர்கள் பாப்புலேஷன் இங்கே வந்து 10% மேலே இருக்குது. மோர் தென் 1.5 crore. இதே வந்து 2 கோடி 2.5 கோடி ஆகுங்கிறாங்கன்னு 5 வருஷம் கழிச்சு. ஏன்னா லாங்குவிட்டி இஸ் இன்க்ரீஸிங் பொதுவாக. இதில் வந்து இப்போ நாங்களாம் எங்கள் கிளப்பில் உள்ளவங்களாம் ஓரளவு பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் பணம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர், அவங்க தான் 98% சீனியர் சிட்டிசன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 98% பென்ஷன் பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க. அதற்காக ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுக்காக இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு வந்து டிராஃப்ட் சீனியர் சிட்டிசன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேச சொன்னாங்க என்னன்னு. ஸோ நாங்கள் என்ன அதில் சொன்னோன்னா, நிறைய சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், தாலுக்கா லெவலில் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாதிரி தொகையெல்லாம் அரசாங்கம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க தெரியப்படுத்தலாம். இப்போ நிறைய அந்த அவங்க அப்ளிகேஷன்லேயே நிறைய ரிஜெக்ஷன் ஆகுது அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து ஓல்டேஜ் பென்ஷன் 1000 ரூபா இன்றைக்கி நத்திங், இன்றைக்கி இருக்கிற பணத்தில். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அது நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், அந்த ஸ்கீம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அவங்கள அதாவது முதியோர்கள் ஆனாலும் நம்ம வந்து வயசு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளால் வந்து எவ்வளவு நாள் உழைக்க முடியுமோ இந்த உலகத்துக்கு உழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேவை பயணம் நிச்சயமாக இந்த ப்ரோபஸ் மூலியமாக தொடரும்னு சொல்லிட்டு எங்களுடைய பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் சார்பிலும் பொதிகை தொலைக்காட்சியின் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சார். மேலும் வந்து நிறைய நீங்கள் சாதிக்கணுங்கிறது உங்களோட பிளெஸ்ஸிங் சார். தேங்க்யூ சார். நானும் பொதிகை தொலைக்காட்சிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன நன்றி. எல்லா முதியோர்களுக்கும் என்ன சொல்ல வேண்டியிருக்கனால, ஏஜ் இஸ் ஒன்லி எ நம்பர். நீங்கள் வயதாயின்னு நினைக்க வேண்டாம். உங்களால் எவ்வளோ தூரம் உதவி செய்ய முடியுமோ, உங்களால் எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்க முடியுமோ இருந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்மதி. நன்றி, வணக்கம்.